ओम नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णु प्रसोदयात् அஸ்டோர் சிவன் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம் இந்த வீடியோவில் 2022 ஆண்டு ஸ்ரீ சுபகிருத தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்கலாம் சுபஸ்ரீ சுபகிருத வருட பிறப்பு சித்திரை மாதம் 1ஆம் தேதி 14/4/2022 வியாழக்கிழமை அன்று காலை 7:36 மணிக்கு மேஷ லக்னத்தில் செவ்வாய் ஓரையில் பூரண நட்சத்திரம் சிம்ம ராசியில் பிறக்கிறது இந்த சுபகிரத வருடம் தமிழ் புத்தாண்டின் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் சூரியன் புதன் மற்றும் ராகு சிம்மத்தில் சந்திரன் துலாத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் மீனத்தில் வியாழன் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன ஆண்டின் தொடக்கத்தில் சூரியன் உச்சம் பெற்றிருக்கிறார் அவரோடு புதன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குகிறார் கும்பத்தில் சுக்கிரனோடு செவ்வாய் இணைந்து சுக்கிர மங்கள யோகத்தை உருவாக்குகின்றார் சிம்மத்தில் சஞ்சரிக்கும் சந்திரன் செவ்வாயை பார்த்து சந்திர மங்கள யோகத்தை உருவாக்குகின்றார் மீனத்தில் குருவும் மகரத்தில் சனியும் சொந்த வீட்டில் சஞ்சரிக்கின்றார்கள் 25/5/2022 முதல் 9/10/2022 வரை மகரத்தில் சனி வக்ரம் பெறுகிறார் 8/8/2022 முதல் 16/11/2022 வரை மீன ராசியில் குரு வக்ர இயக்கத்தில் சஞ்சரிக்கின்றார் இந்த நாளானது நந்தியும் பெருமானையும் சிவன் பார்வதியும் நினைத்து வழிபட பிரதோஷ நாளாக இருக்கிறது இறைவன் உலக மக்களை காக்கும் பொருட்டு தனது கடமையை செய்த நாளான பிரதோஷ தினத்தில் இந்த ஆண்டு பிறப்பதால் மக்கள் அனைவருக்கும் சுகங்களும் சந்தோஷங்களும் கிடைக்கும் என்று நம்பலாம் இந்த புத்தாண்டு பிறக்கும் சமயத்தில் பல யோகங்கள் இருக்கின்றன சூரியனும் புதனும் இணைந்து புத ஆதித்ய யோகத்தையும் சுக்கிரனும் செவ்வாயும் கூடி சுக்கிர மங்கள யோகத்தையும் உருவாக்குகின்றன செவ்வாயை சந்திரன் பார்ப்பதால் சந்திர மங்கள யோகம் குருவிற்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பதால் சகட யோகம் ஏற்படும் விதத்தில் இந்த ஆண்டு பிறக்கிறது அது மட்டுமின்றி மீனத்தில் குருவும் மகரத்தில் சனியும் தனது சொந்த வீடுகளில் பலம் பெற்று சஞ்சரிக்கின்றனர் இந்த புத்தாண்டு முழுமைக்கும் குரு பகவான் மீனத்தில் தான் இருக்க போகிறார் என்றாலும் 8/8/2022 முதல் 16/11/2022 வரையான காலத்தில் மீனத்திலே குரு வக்ரம் பெறுகிறார் இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்க போகிறது நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னவென்று பார்க்கலாம் அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கடகராசி அன்பர்களே தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்கலாம் இந்த புத்தாண்டு சப்தமஸ்தானத்தில் சனியும் சுகஸ்தானத்தில் கேதுவும் வீற்றிருக்கும் அமைப்பில் தொடங்குவதால் நிதானத்தோடு செயல்பட வேண்டிய ஆண்டாகவே அமைகிறது தடைகளும் தாமதங்களும் அதிகரிக்கும் ஆண்டு தொடங்கும் பொழுதே குரு பெயர்ச்சியாகி உங்கள் ராசியை பார்ப்பதால் எவ்வளவு பிரச்சனை ஏற்பட்டாலும் அதை சமாளிக்கும் ஆற்றல் உங்களுக்கு உண்டு புத்தாண்டின் தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சந்திரன் செவ்வாயை பார்க்கிறார் எனவே சந்திர மங்கள யோகம் ஏற்படுகிறது மேலும் செவ்வாயோடு சுக்கிரன் இணைந்திருப்பதால் சுக்கிர மங்கள யோகமும் செயல்படுகிறது சூரியன் புதனோடு இணைந்திருப்பதால் புத ஆதித்ய யோகம் உருவாகிறது இத்தனை யோகங்களுக்கு மத்தியில் குரு பார்வை உங்கள் ராசியில் பதியும் விதத்தில் இந்த ஆண்டின் தொடக்கம் அமைந்திருக்கிறது ஆனால் கண்டக சனியின் ஆதிக்கம் அல்லவா நடக்கிறது எனவே திட்டமிட்ட காரியங்கள் உடனடியாக நடைபெறாவிட்டாலும் கொஞ்சம் தாமதித்து நடைபெறும் சுகஸ்தானத்தில் கேதுவும் 10ஆம் இடத்தில் ராகுவும் இருக்கிறார்கள் தொழில் வளம் சிறப்பாக இருக்கும் என்றாலும் அடிக்கடி ஆரோக்கிய தொல்லை ஏற்படும் அசதியின் காரணமாக மற்றவரிடம் பொறுப்பை ஒப்படைத்தால் கணக்கு வழக்குகளை சரிபார்ப்பது நல்லது தாயின் உடல் நலத்திலும் கவனம் தேவை தாய் வழி உறவுகளால் விரயங்கள் உண்டு பிரச்சனைக்குரிய வீட்டை கொடுத்து விட்டு இடமோ வேறு வீடோ வாங்குவது பற்றி சிந்திப்பீர்கள் ராகு கேதுகளுக்குரிய சிறப்பு தலங்களுக்கு சென்று யோக பலம் பெற்ற நாளில் வழிபாடுகளை செய்தால் வளர்ச்சி அதிகரிக்கும் சப்தம ஸ்தானத்தில் சனி இருப்பது அவ்வளவு நல்லதல்ல கண்டக சனி என்பதால் வேலை பளு கூடும் ஆனால் அதற்கேற்ற வருவாய் இருக்காது திடீரென இடமாற்றம் வீடு மாற்றம் வரலாம் மருத்துவ செலவுகள் மனக்கவலையை தரும் கடன் வாங்கும் சூழல் உருவாகலாம் தொழிலை விரிவு செய்ய எடுத்த முயற்சி தாமதமாகும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திறமைக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்காது குடும்ப பிரச்சனை கூடும் உறவினர்களுக்கு உதவி செய்ய போய் அது உபத்திரவமாக முடியலாம் இடம் பூமி விற்பனை செய்வதில் சில பிரச்சனைகள் தலை தூக்கும் எதை செய்தாலும் யோசித்து செய்யுங்கள் 9ஆம் இடத்திற்கு அதிபதியான குரு பகவான் 9ஆம் இடத்திலேயே இருப்பது யோகம்தான் குரு வக்ர காலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் தர்மஸ்தானம் பாக்கியஸ்தானம் என்று சொல்லப்படும் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் முன்னோர் செய்த தர்மத்தை தொடர்ந்து செய்யும் வாய்ப்பு ஒரு சிலருக்கு ஏற்படும் பிள்ளைகளின் கல்வி நலன் கருதி எடுத்த முயற்சி கைகூடும் சுப செலவுகளை மேற்கொள்வீர்கள்
ஆண்டின் தொடக்கத்தில் மீனத்தில் சஞ்சரிக்கும் குருவின் பார்வை உங்கள் ராசியிலும் 3 மற்றும் 5 ஆகிய இடங்களிலும் பதிகிறது. இதன் விளைவாக உடல் ஆரோக்கியம் சீராகும், உள்ளத்தில் தோன்றும் கவலை மறைந்து உற்சாகத்தோடு செயல்படுவீர்கள். பிறரை சார்ந்து வாழ்ந்த வாழ்க்கையில் இருந்து விடுபட்டு தனித்து இயங்குவீர்கள். தொழிலில் முன்னேற்றமும் தனவரவும் திருப்தி தரும். நேர்மறை சொற்களை பேசுவதன் மூலம் நினைத்த காரியங்கள் உடனடியாக முடிவதை அனுபவத்தில் உணர்வீர்கள். குடும்ப முன்னேற்றம் சிறப்பாக அமையும். சகோதர ஒற்றுமை பலப்படும். உத்தியோகம் தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் படிப்படியாக மாறும். பஞ்சாயத்துகள் சாதகமாகும். பிள்ளைகளின் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். குடும்பத்தில் கல்யாணம், காது குத்து, கடை திறப்பு விழா, புதுமனை புகு விழா போன்றவை உருவாகும் நேரம் இது. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். ஆலய திருப்பணிகள் செய்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். 25/5/2022 முதல் 9/10/2022 வரை மகரத்தில் சனி வக்ரம் பெறுகிறார். சனியின் வக்ர காலத்தில் நற்பலன்கள் நடக்கும் என்றாலும் சப்தமாதிபதியாக சனி இருப்பதால் குடும்ப பிரச்சனைகள் அதிகரிக்கும். இளைய சகோதரரோடு இருந்த உறவு முறியலாம். தொழில் வளர்ச்சியில் தளர்ச்சி ஏற்படும். 29/3/2023 கும்பராசிக்கு சனி செல்கிறார். சனி பெயர்ச்சிக்கு பிறகு அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் வருகிறது. அஷ்டமாதிபதி அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் பொழுது உழைப்பு அதிகரிக்கும், ஆனால் ஊதியம் குறைவாகவே இருக்கும். இழப்பு ஏற்படாமல் இருக்க எதையும் யோசித்து செய்ய வேண்டும். கடகராசி அன்பர்களின் குடும்ப உறவுகளை பற்றி பார்க்கலாம். பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் சிறந்த சுபலம் பெற்று நிலை கொண்டுள்ள தருணத்தில் சுபகிருது புத்தாண்டு பிறக்கிறது. ஆண்டு முழுவதும் அவரது ஆட்சி வீடான மீன ராசியிலே சஞ்சரிக்கின்றார். வருமானத்திற்கு குறைவிராது. குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சியை அளிக்கும். குழந்தைகளின் கல்வி முன்னேற்றம் பெருமையை தரும். வாக்குஸ்தானத்தில் ராகு இருப்பதால் தனது சக்திக்கு மீறிய வாக்குறுதிகளை அளிக்காமல் இருப்பது மிகவும் அவசியம். மேலும் குரு கொடுப்பதை ராகுவின் நிலையினால் விரயமாகாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். ஜென்ம ராசியை குரு பார்ப்பதால் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். பூர்வ புண்ணியஸ்தானத்தில் குருவின் சுபப்பார்வை கிடைப்பதால் தீர்த்த தல யாத்திரை ஒன்று தித்திக்கும். நீண்ட நாட்களாக குடும்பத்தை வருத்தி வந்த பிரச்சனை ஒன்று நல்லபடி தீரும். புதிய வஸ்திரம், ஆடை ஆபரணங்கள் சேரும். சுப செலவுகளில் பணம் விரயமானாலும் மனதிற்கு நிறைவை ஏற்படுத்தும். உஷ்ண சம்பந்தமான பிணிகளால் உடல் உபாதைகள் ஏற்படும். சூரியன் ராகு சேர்க்கையினால் சரும சம்பந்தமான பாதிப்புகள் ஏற்படக்கூடும். சப்தம ஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்று சஞ்சரிப்பதால் மனைவியின் ஆரோக்கியத்தில் கவனமாக இருத்தல் மிகவும் அவசியம். சிறு உபாதையானாலும் மருத்துவரிடம் காட்டி சிகிச்சை பெறுவது நல்லது. கடகராசி அன்பர்களின் உத்தியோகத்தை பற்றி பார்க்கலாம். ஜீவன ஸ்தானத்தில் சூரியன் ராகுவின் சேர்க்கை தோஷத்தை விளைவிக்கிறது. குறிப்பாக கடகராசியில் பிறந்துள்ள அரசாங்க ஊழியர்கள் தங்கள் பணிகளில் கவனமாக இருத்தல் அவசியம். சிறு தவறும் பெரிய பிரச்சனையில் கொண்டுவிடக்கூடும். பெண் சக ஊழியர்களுடன் நெருங்கி பழகாமல் இருத்தல் நல்லது. சுக்கிரன் நிலை அனுகூலமாக இல்லை. அலுவலகத்தில் பணியாற்றி வரும் ஒரு பெண்ணினால் உங்கள் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படக்கூடும். ஆதலால் தான் இந்த அறிவுரையை வழங்குகின்றோம். ஜோதிடம் தனது கணிப்பில் என்றும் தவறில்லை. கடகராசி அன்பர்களின் தொழில் வியாபாரத்தை பற்றி பார்க்கலாம். சந்தை நிலவரம் இந்த ஆண்டு முழுவதும் அடிக்கடி மாறிக்கொண்டே இருக்கும் என கிரக நிலைகள் எடுத்து காட்டுகின்றன. ஆதலால் உற்பத்தி அளவோடு வைத்துக் கொள்வது அவசியம். ராகுவின் நிலையும் இதை உறுதி செய்கிறது. லாபம் ஒரே சீராக இருக்கும். புதிய முயற்சிகளையும் முதலீடுகளையும் தவிர்ப்பது விவேகமாகும். கூட்டாளிகளுடன் கருத்து வேற்றுமை ஏற்படக்கூடும். கொடுக்கல் வாங்கலில் பகை ஏற்படும். நிதி நிறுவனங்கள் ஒத்துழைக்கும். கடகராசி அன்பர்களின் கலைத்துறையினரை பற்றி பார்க்கலாம். கலைத்துறைக்கு ஆதிபத்தியம் படைத்த கிரகங்கள் அனுகூலமாக இல்லை. ஆதலால் இப்புத்தாண்டில் அளவோடு நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். இருப்பினும் அவற்றால் கிடைக்கும் வருமானம் ஓரளவு திருப்தி தரும். வருமானத்தை விட செலவுகளே அதிகமாக இருக்கும். முன்பிருந்த ஆடம்பர வசதிகளை இந்த ஆண்டில் நினைத்து பார்க்கவும் இயலாது. ஏனெனில் தனஸ்தானத்தில் சக்தி வாய்ந்த ராகு நிலை கொண்டிருக்கிறார். கைப்பணத்தை எண்ணி எண்ணி செலவழிக்கவும் கொடுக்கும் பொறுப்புதான் குருவிற்கு உண்டு. அதை காப்பாற்றிக் கொள்ளும் மன உறுதி நமக்கு தேவை. ஆனால் ராகுவின் நிலை பண விரயத்திற்கு வழிவகுக்கும். பரிகாரம் அவசியம். கடகராசி அன்பர்களின் அரசியல் துறையினரை பற்றி பார்க்கலாம். கிரக நிலைகள் உங்களுக்கு அனுகூலமாக இல்லை. கட்சியில் எவரை நம்புவது, எவரை சந்தேகிப்பது என தெரியாமல் குழப்பத்தில் ஆழ்த்திவிடும் கிரக நிலைகள் சிலர் வழக்குகளில் சிக்கி நீதிமன்றம் வரை செல்ல நேரிடும். தற்போதுள்ள கட்சியிலேயே நீடிப்பதா அல்லது வேறு கட்சிக்கு மாறிவிடலாமா என்ற மன போராட்டத்தில் கொண்டுவிடும். எதையும் தீர ஆராய்ந்து பார்த்து முடிவெடுப்பது உங்கள் எதிர்கால நலனுக்கு உதவும். கடகராசி அன்பர்களின் மாணவ மாணவர்களை பற்றி பார்க்கலாம். இப்புத்தாண்டு முழுவதும் புதன், குரு ஆகிய இரு கிரகங்களும் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிப்பதால் கல்வியில் தீவிர ஆர்வம் மேலிடும். கிரகிப்பு திறனும் நினைவாற்றலும் தேர்வுகளில் உயர்ந்த மதிப்பெண்களை பெறுவதற்கு உதவிகரமாக அமைந்துள்ளன. உங்கள் விருப்பத்திற்கேற்ப உயர்கல்விக்கு இடம் கிடைக்கும். தேர்வுகளில் படிப்பதை மிக சரியாக தெளிவாக எழுதுவதற்கு ஆற்றல் ஏற்படும். நேர்முக தேர்வுகளில் பலருக்கு நல்ல வேலை கிடைக்கும். கடகராசி அன்பர்களின் விவசாய துறையினரை பற்றி பார்க்கலாம். வயல் பணிகளில் கடுமையான உழைப்பு இருக்கும். அடிப்படை வசதிகளுக்கு எவ்வித குறையும் இருக்காது. இருப்பினும்
உழைப்பிற்கும் எதிர்பார்ப்பிற்கும் ஏற்ற விளைச்சல் கிடைப்பது சற்று கடினம். கால்நடைகள் நோய்வாய்ப்படுவதால் பணம் விரயமாகும். எதிர்பார்த்திருந்த அரசாங்க உதவியும் சலுகைகளும் தக்க தருணத்தில் கிடைக்காது. கடகராசி அன்பர்களின் பெண்மணிகளை பற்றி பார்க்கலாம். இப்புத்தாண்டில் விரயங்கள் அதிகரிக்கும் என்பதால் விழிப்புணர்ச்சி தேவை. வாழ்க்கை துணை மற்றும் பிள்ளைகளோடும் பிரச்சனைகள் வராமல் இருக்க அனுசரணை அவசியம். தம்பதியருக்குள் விட்டு கொடுத்தல் இருந்தால்தான் வாழ்க்கையில் அமைதி நிலவும். பிள்ளைகள் வழியில் சுபகாரியம் நடைபெறும். குடும்ப தகவல்களை மூன்றாம் நபரிடம் சொல்லி விமர்சிக்க வேண்டாம். பணிபுரியும் பெண்களுக்கு வரவேண்டிய உத்தியோக உயர்வில் தாமதம் ஏற்படும். கடகராசி அன்பர்களே, கவனமுடன் செயல்பட வேண்டிய காலம் 17/5/2022 முதல் 25/6/2022 வரை. மீனத்தில் உள்ள செவ்வாயை மகரத்தில் உள்ள சனி பார்க்கிறார். 9/10/2022 முதல் 28/11/2022 வரை மிதுனத்தில் உள்ள செவ்வாய் மகரத்தில் உள்ள சனியை பார்க்கிறார். எனவே மன அமைதி குறையும். மக்கள் செல்வங்களால் பிரச்சனைகள் ஏற்படும். பாக பிரிவினையில் கேட்ட பங்கு கிடைக்காமல் போகலாம். உத்தியோகத்தில் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்காது. எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டிய நேரம் இது. கடகராசி அன்பர்களே, உங்களுக்கான பரிகாரம் என்னவென்று பார்க்கலாம். ஒவ்வொரு மாதமும் வரும் பௌர்ணமி அன்று விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டு வருவது நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.